அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பேச போற ஒரு விஷயம், சொல்ல போற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு ரொம்ப புதுசா இருக்கலாம், நிறைய பேர் ஏத்துக்காம கூட இருக்கலாம். ஆனா நான் ரொம்ப அனுபவிச்சு உணர்ந்த ஒரு விஷயம் இது. நான் தேவையான அளவுக்கு சம்பாதிக்கிறேன், வீட்டுல எல்லாமே தேவையானதெல்லாம் இருக்கு, ஆனாலும் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. ஒரு அமைதி இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, நோ மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்காது உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனா அதுல ஒரு முக்கியமான காரணம், அந்த குடும்பத்துல ஆணி வேற ஒரு பெண் இருப்பாங்க. அவங்க உங்க அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அக்கா தங்கச்சியா இருக்கலாம், ஏன் உங்க மகளா கூட இருக்கலாம். அவங்க மனசளவுல சந்தோஷமா இருக்காங்களான்னு முதல் செக் பண்ணுங்க. மனசளவுல அவங்க சந்தோஷமா இருக்காங்களான்னு கேட்டோன்னே நீங்க அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணீங்களோ அதை வச்சு அதை மதிப்பிடாதீங்க. நான் இப்ப கூட பைக் கேட்டாங்க, வாங்கி கொடுத்தேன், போன வாரம் படத்து குட்டி போனேன், அஞ்சு போன்ல செயின் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு நீங்க பண்ண எதோடையும் அதை கம்பேர் பண்ண வேணாம். அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும். அது மூக்குத்தி அம்மன் படத்துல வர மாதிரி ஒரே ஒரு நாள் லீவ் வேணுங்கிற மாதிரி ரொம்ப சின்னதா கூட இருக்கலாம். அது நிறைவேறி இருக்கான்னு செக் பண்ணுங்க. முடிஞ்சா அதை நிறைவேற்றி வைங்க. ஏன்னா ஒரு குடும்பத்துல இருக்க பெண் மனசளவுல சந்தோஷமா இருந்தாங்கன்னா அந்த சந்தோஷம் அந்த குடும்பம் எல்லாத்துலேயும் நிறைஞ்சிருக்கும், அந்த குடும்பம் ரொம்பவே தலைக்கும். இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, உணரத்தான் முடியும். நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க, உணராதவங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நமக்கு சில நேரங்களில் சில பொருட்கள் ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படும், ஆனால் அப்போதைக்கு அது நம்மள்ட்ட இருக்காது. என்ன பண்ணுவோம், யார்கிட்டயாவது இருந்து இரவல் வாங்குவோம். ஒரு பொருளை வாங்கும்போது இருக்கக்கூடிய அக்கறை ஆர்வம் அந்த பொருளை திருப்பி கொடுக்கும்போது பல நேரங்களில் நமக்கு இருக்கிறது இல்லை. இறையன்பு ஐயா நினைக்கிறேன், அவர் ஒரு முறை சொல்லியிருந்தாரு, ஒருத்தவங்கள்ட்ட இருந்து ஒரு புத்தகத்தை வாங்குறீங்கன்னா திருப்பி கொடுக்கும்போது அட்லீஸ்ட் அட்டை போட்டாவது கொடுங்க. இது எவ்வளோ நல்ல விஷயம். ஒருத்தவங்கள்ட்ட இருந்து வண்டி வாங்குறோம்னா திருப்பி கொடுக்கும்போது அட்லீஸ்ட் பெட்ரோல் போட்டு கொடுக்கலாம். ஒரு ட்ரெஸ் வாங்குறோம்னா துவைச்சி அயன் பண்ணி திரும்பவும் கொடுக்கலாம். பேனா வாங்கினோம்னா மறக்காம கொடுத்தாலே பெரிய விஷயம். புக் வாங்கினா அட்டை போட்டு கொடுக்கலாம். ஏன்னா நமக்கு அவசியமா தேவைப்படும் போது அவங்க கொடுத்தாங்கல்ல, கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம பணம் கொடுத்தா அவங்கள அவமதிக்கிற மாதிரி ஆகும். ஆனா நம்ம செய்யக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களையும் அந்த பொருளையும் கௌரவிக்கிற மாதிரி ஆகும். நானும் செய்ய முயற்சி பண்றேன், நீங்களும் பண்ணுங்க. நன்றி.